பழைய சம்பவங்கள் சரித்திரங்கள் எல்லாம் கொண்டு வர்றீங்க. புதுசா இப்ப இருக்கிறவங்களுக்கு பழைய நிகழ்ச்சிகள் எதுவுமே தெரியாது. அதனால நீங்க உங்களுடைய நிகழ்ச்சியை நான் ரொம்ப பாராட்டுறேன், உங்களுடைய முயற்சியையும் பாராட்டுறேன். இதை யூடியூப்ல ஏற்றி நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நம்ம சொந்த பந்தங்கள், நம்ம ஊர்க்காரர்கள் தெரிஞ்சு கொள்ற அளவுக்கு அதை கொண்டு வாங்க. ஷேக் அப்துல்லா என் பேர், எங்கள் அத்தா பேர் பிஎம் நயினாரு, பூனம் சார் நயினாருன்னா ஊரில் அவ்வளோ பேருக்குமே தெரியும். அவர் பரமக்குடியில் தொழில் ஆரம்பித்து ஆரம்பத்தில் எல்லா பேரும் மலேசியா தொழில் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்தியா தொழில் ஆரம்பித்து வெற்றிகரமாக செயல்படுத்தினார். அவருடைய மூத்த மகன்தானா. அந்த காலத்தில் வந்து எல்லாருமே ஏழ்மையில் தான் இருந்தாங்க புதூரில். புதூரில் மொத்தத்துலேயே மூணு குடும்பம் தான் பணக்கார குடும்பமாக இருந்துச்சு. மற்ற எல்லாருமே ஒரே லெவலில் தான் இருந்தாங்க. அது ஏழ்மையாக இருந்தாலும் நல்லா சந்தோஷமாக இருந்தோம் புதூரில். அப்போ வந்து கடத்தறி ஜெயஜெயம் இருக்கும், கம்மாயில் நிறையா தண்ணி இருக்கும். நான் பாவடியில் தான் நாங்கள் விளையாடுவோம். கம்மாங்கிறது எங்களுக்கு வந்து பிரிக்க முடியாத ஒன்று. கம்மாயில் தான் நடந்து போவோம் ஸ்கூலுக்கு. கம்மாய்க்குள்ளே 2 கிலோமீட்டரு, அதுக்கப்புறம் சுடுகாடு போய் 2 கிலோமீட்ரு, 4 கிலோமீட்டர் நடந்தால் ஸ்கூலுக்கு போகணும். திருப்பி அங்கேருந்து புறப்பட்டு வந்தோம்னா ஸ்கூல் விட்டு இங்கே வந்து சேர இருட்டாகி போயிடும். அப்போ 6வதுலேருந்து 11வது வரைக்கும் 6 வருஷ காலமும் வந்து கம்மா தான் எங்களோட. கம்மாய்க்குள்ளே போவோம், கம்மாய்க்குள்ளே வருவோம், கம்மாயில் குளிப்போம். சிங்காரத்தோப்பில் போய் குளிக்க போனோம்னா மத்தியானம் போனோம்னா லீவ் நாளில் நைட்டு ஆகி போயிடுவோம். இப்போ கம்மாயில் தண்ணியே பார்க்க முடியல, கம்மா நிறைஞ்சு போயிருக்கும். கரையிலேருந்தே குளிக்கலாம். தண்ணி நிறைஞ்சிருக்கிற காலங்களில் கம்மாயை சுற்றிக்கிட்டு போவோம். ஏழுகடி பாலத்து மேலே ஏறி போவோம். ஏழுகடி பாலம் மேலே அவர் நிறைஞ்சு கரை கொண்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரே ஒரு கல் போட்டிருப்பாங்க, ஒரு கால் தான் வைக்க முடியாதுல. அதில் போனால் தாண்டி தாண்டி போயிட்டால் அது ஒரு 1 மாதத்துக்கு அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். கம்மா பாவடி இதுகள்லாம் வந்து அப்போ ஆம்பளை வந்து ஜாஸ்தி இருக்க மாட்டாங்க. எல்லாம் மர்மமா லேசியா ஆம்பளையிலே இருக்காது. ஊரில் மொத்தமே ஒரு 6 பேர் தான் இருப்பாங்க. ஒரு ஆளு ஒரு அந்த பெருமாளுந்து வந்த ஆளு உங்களுக்கு அந்த மாதிரி ஆச்சா ஆளு தான் இருப்பாங்க. பொம்பளை வந்து வாசலில் உட்காந்துருந்தா, அங்கேருந்து ஆம்பளை வந்தால் இந்த சூழ்நிலை விடுவாங்க, இது ஆம்பளை வராங்க அப்படின்ட்டு. இப்போ உள்ள நிலமை அப்படி இல்லை, நம்ம தான் உள்ள போட. அந்த 5-6 ஆம்பளைகளுக்கே அவங்க உள்ளே ஓடிடுவாங்க. இப்போ அந்த நிலமையில தலையெல்லாம் மாறிடுச்சு. ஆனால் இது தகவல் தொடர்பு எதுவுமே இல்லாத காணாது. ஃபோனும் இல்லை, டிவி இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி இருந்த கூட எப்படி நாங்கள் கம்யூனிகேட் பண்ணோம், எப்படி நாங்கள் சேர்ந்து விளையாடணும், எப்படி புரிஞ்சு வந்தோம், அதெல்லாம் ஒன்றும் புரியல எனக்கு. இப்போ அந்த செல்ஃபோன் இல்லாமல் எப்படி நாங்கள் சேர்ந்தோம், எப்படி ஒரு இடத்துல கூடணும், இப்போ நினச்சா அது சாத்தியமானதுன்னு தெரியல. செல்ஃபோன் இல்லாமல் லேண்ட்லைன் கூட இல்லாத காலாது. ஆனால் கரெக்டாக எல்லாமே நினச்சி எல்லாம் எந்த தகவலும் மிஸ் ஆகலை. எங்கேயாவது ஒரு யாராவது சொல்லி கேட்காங்க, அப்போவே இந்த மாதிரி செல்ஃபோன் இருந்தா இது மாதிரி நடந்திருக்காது அப்படின்னு எந்த சம்பவமே இல்லை. எல்லாமே இப்போ என்ன நடக்கும் அதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி இருந்தது எல்லாம் சந்தோஷமாக இருந்தோம். ஆயக்கார நஜிமதி அந்த பஸ் அது பேரெல்லாம் வந்து சாவுள் தலைமையில் தான் நாங்கள் போ ஸ்கூலுக்கு ஒரு 10 பேர் தான் மொத்தமே ஸ்கூலில் படித்தது. சாவுள்லாம் அவர் கீச்சு பூச்சு கீச்சு பூச்சி சாவல் தலைமையில் தான் போவோம். அவர் புடவை போனால் ஏற்று அவர் ஒரு கதைகளை சொல்லிக்கிட்டே வருவார். இந்த 4 கிலோமீட்டர் நடந்து போகிற வரையிலும் கதைகள் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பின்னால் போயிட்டே இருப்போம். அவர்லாம் பெரிய ஆளுங்க. அவர் ஷேக் இப்போ இருக்கார், ஒரு சின்ன ஜெயரோட அத்தான் ஷேக்கு. அவர் தான் எங்கள் நண்பர்கள். அவர்லாம் உங்களோட வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் பதிவு செய்யுங்க. வாழ்க்கையில் புதூரை பொறுத்தளவில் நான் 15 வயசு வரையிலும் தான் புதூரில் இருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிறதுக்காக சென்னைக்கு வந்துட்டேன். சென்னையில் காலேஜ் முடித்து திருச்சியில் ஜமானம் முடித்து நான் ஊர் போய் சேரும்போது எங்கள் அத்தா பரமக்குடிக்கு வந்துட்டார். அப்போ நான் பரமக்குடியில் தங்க வேண்டியதாக போச்சு. பரமக்குடி அப்புறம் மதுரை மாதிரி இப்படி வந்தோம். புதூரில் சம்பவங்கள் சொல்லணும்னா, புதூரில் என்ன செய்வாங்க அந்த காலத்தில், கல்யாணங்கள் வந்து எல்லா கல்யாணத்துலேயும் விருந்து போட மாட்டாங்க. வசதியான ஆளுங்க தான் மட்டும் விருந்து போடுவாங்க. அப்போ பெரிய ஆளே தான் சாப்பிட முடியும், சின்ன பிள்ளைகளை உள்ள விட மாட்டாங்க.
சின்ன பேரை விடாம இருக்கிறதுக்கு ரெண்டு பவுன்சர், பவுன்சர்னா இருக்கிறாங்க, இது கிளப்புகள் இருக்காங்க பவுன்சர். அவர் கரண ஜவுக்க தரக ஜவுக்க இப்படி ஆளுகள்லாம் நிற்பாங்க. இவங்களை மீது நம்ம உள்ளே நுழையவே முடியாது, கிளப்பு விளையாடுற இவங்களை நுழைய முடியாது. 15 வயசு வரையுமே எந்த பகுதியிலையுமே உட்காந்து சாப்பிட விடல மாப்பிள்ளை, சோறு வந்து ரோட்டில் கிடக்குது. அப்போ அது அது கை வந்து பெரிய காரியமாக இருந்துச்சு. இப்போ உள்ள இளைஞரை பற்றி உங்களோட கருத்து? இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து சொந்தங்கள் பந்தங்கள் எதுவுமே தெரியாமல் இருக்காங்க. அப்போ நாம் எல்லாருமே யார் எவர் யார் மச்சா யார் செச்சா யார் மாமூன்னு அவ்வளோ இதோட நம்ம பழகிட்டு இருந்தோம். இப்போ யார் நமக்கு சொந்தம்னு நமக்கே தெரியல, நம்ம பிள்ளைகளுக்கும் தெரியல, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. எல்லாருமே ஃபோனை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான வழியே மனுஷனை பார்க்க மாட்டேங்கிறான். அந்த உறவு முறை இப்போ இல்லாமல் போச்சு. ரெண்டாவது மரியாதையும் இல்லை. முந்தையெல்லாம் பெரியாள் வர்றாங்க எந்திரிக்கா அப்படிப்பாங்க எந்திரிப்போம், இப்போ சின்ன பிள்ளை வர்றாங்க எந்திரிக்கன்னு சொல்லுவாங்க. நம்ம மாதிரி தான் இருக்குது. கல்யாணம் விட்டு அவங்க சாப்பிட்டுட்டு தான் நம்ம பின்னாடி கே வேண்டியிருக்கு. வேறு புது டாக்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேர்களை தேடி வந்து மாப்பிள்ள 2-3 வருஷமாகவே ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்காரு. மற்ற யாரும் மதிக்காத நேரத்தில் கூட என்னடா அவன் போய் வேற தேடிக்கிட்டு இருக்கான் வேலையை தவிர அப்படின்ட்டு வேலையை பார்க்காம வேற தேடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி. ஆனால் இப்போ எல்லாருமே பாராட்டுற அளவுக்கு நிறையா கொண்டு வந்துருக்கீங்க. இதை தொடரணும், தொடர்ந்து இப்போ இது நிறையா நீங்கள் வந்து பழைய இது சரித்திரங்கள் நம்ம சம்பவங்கள் நம்மளுடைய இப்போ முன்னோர்கள் யார் இப்போ வயராக்கள் யாருங்கிறதெல்லாம் தெளிவுபடுத்திக்கிட்டு வரீங்க. இது இளைஞர்களும் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் மிக்க நன்றி. இதை தொடருங்க. இது மாதிரி என்ன பேட்டி என்னது மாதிரி நிறையா பேரை பேட்டி வேணுங்க. அவர்கிட்ட இருக்கிற விஷயங்களை நீங்கள் தான் கேட்டு வாங்கணும். ஒழிய விஷயம் நிறையா வச்சுருப்பாங்க. இப்போ நான் சில விஷயங்களை சொன்னேன், அது மாதிரி இப்போ ஓப்பனாக அது மாதிரி நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, கேட்டு வாங்கி போடுங்க. இதை யூடியூப்பில் ஏற்றி இவ்வளோ அளவில் நம்ம உறவினர்கள் பார்க்குற அளவு போடுவாங்க. ரொம்ப அருமையான முயற்சி. இதுக்கு வாழ்த்துக்கள். ஊர் ஒற்றுமையை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரும்பியா? ஊர் ஒற்றுமையாக தான் இருந்துச்சு. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கையில் நோன்பு கழிச்சு பள்ளியாசம் மட்டும்தான் இருந்துச்சு. 3 மணிக்கு போய் உட்காந்தோம்னா 4 மணிக்கு தான் கம்மியது வந்து நோன்பு கழிச்சு ஊற்றுவார். அது அப்படி தலைகளாக சுற்றி சுற்றிக்கிட்டே வந்து வீட்டில் பாதி கஞ்சியை தான் கொண்டாந்து சேர்ப்போம். அந்த நோன்பு கஞ்சியும் 1 மாதம் பூரா காய்ச்ச மாட்டாங்க. அது போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க, இதில் கடத்துற போர்டில் அரைக்கஞ்சி இவர் அரைக்கஞ்சி அவருன்னு சொல்லிட்டு பாதி நாளைக்கு அந்த அரைக்கஞ்சியும் இருக்காது. அரைக்கஞ்சி இல்லைன்னு சொன்னால் நோம்பாளிகளுக்கு மட்டும்தான் கஞ்சி கொடுப்பாங்க. அந்த நம்ம போய் சின்ன பிள்ளைய வாங்கிட்டு வந்து இதெல்லாம் பண்ண முடியாது, நம்ம வீட்டில் அம்மா நோம்பு இருக்கும் அதுக்கு கஞ்சி கிடைக்காது. இந்த மாதிரி இருந்த ஊரில் இப்போ நோம்பு கஞ்சி 2 தெருவுலையும் காய்ச்சி வெளியூர்காரன் தான் வந்து வாங்கிட்டு போகிறான். அந்த அளவுக்கு வந்து போயிட்டுருக்க. கல்யாணம் பண்ணுற வரைக்கும் ஊர் ஒன்றா தான் இருந்துச்சு. நாங்கள் கல்யாணம் பண்ண பிறகு தான் அந்த சண்டையே நடந்துச்சு. அதுலேருந்து இதை பிரிஞ்சுக்கிட்டே போயிருக்கிறாங்க. ஒன்றொன்னு பிரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அவங்களை யாரையும் எதையும் குற்றம் சொல்கிறா அப்படி இல்லை. அந்த அவருடைய மனநிலை மாறி எல்லாரும் சேர்ந்து வாழ்றது நல்லது அப்படின்னு நினைக்கும் போது தான் அது மாறி. உங்களுக்கு பிடிச்ச பெரியவர் காரணம்? நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பெரிய மனுஷங்க எல்லாத்தையும் மதிக்க தான் செய்வோம். அப்படி குறிப்பிட்டு சொல்லணும்னா அவர் பாச்சாம்பழம் அந்த மாதிரி அவர் சொன்னால் ஊரே கேட்கும், அவங்கள பிடிக்கும். அது மாதிரி இந்த பக்கம் ஒட்டஞ்சத்திர இப்ராஹிம் அவர் ஊருக்கே நல்லவர், அவர் எப்போ பிடிக்காத ஆளே இருக்காது. அவர் இந்த பக்கம் அந்த பக்கங்கிறது இப்போ தான். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எல்லாம் ஒன்று தான். அந்த மாதிரி குறிப்பிட்டாப்பில் ஊரில் ரொம்ப கம்மியாக தான் ஆளே இருந்தது இப்போ பெரிய ஆள். அதனால் குறிப்பிட்டாப்பில் சொல்லியிருக்கிறேன். அவர் எங்கள் அத்தா பிடிக்கும், எங்கள் நன்னா மரக்கடை கவி தேவரை பிடிக்கும். இந்த நோம்பு இந்த மாதத்தில் புதூர் மக்களுக்கு நீ என்ன சொல்ல வர முடியும்? நோம்பு இப்போ புதூர் மக்கள் அனைவருமே வைக்க தான் செய்கிறாங்க. முந்தி மாதிரி இல்லை. முந்தி மாதிரி நான்லாம் 45 வயசுல தான் நோம்பு வைக்கவே ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு 3 நோம்பு தான் வைப்பேன். இப்போ சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாருமே நோம்பு வைக்கத்தான் செய்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். நோம்பு காத்து எல்லாமே நல்லபடியாக தான் நடந்துகிட்டு இருக்கு. அதில் போட்டிகள் இல்லாமல் செயல்படுறது ரொம்ப நல்லது. அவ்வளோதான். நோம்புலையும் போய் போட்டி போடப்படக்கூடாது. கஞ்சி காய்ச்சறது அது மாதிரி சங்கதிகள் போட்டி போடக்கூடாது. செக்காத்தில் போட்டி போடலாம். செக்காத்தில் போட்டி போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லது தான். தொழுகையும் நடந்துகிட்டு இருக்கு. தொழுகையெல்லாம் வந்து 6 பேர் தான் தொழுவாங்க. தொழுகக்காரன்னு சொல்லி அவங்களை தனியாக சாப்பாடு கொடுப்போம். போய் பள்ளியாசில் நின்று அவங்க தொழுதுட்டு வந்தவங்க நம்ம நிற்போம் வெளியே. நம்மளுக்கு தொழுகாப்பா
நம்மளுக்கு தொழுது கிடமை தான். ஆனால் நம்ம வெளியே நின்று அவங்க தொழுது வந்த பிறகு அவளை கூட்டியாந்து உட்கார வச்சுட்டா அப்புறம் சாப்பாடு ஆகிருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. அது ஏன் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு 300-400 வருஷத்துக்கு ஒரு நம்பி நம்ம இந்துக்களாக இருந்து மாறினதுனால அந்த பழைய பழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறிச்சு. ஒழிய உடனே எல்லாம் மாறிடல. அப்போ உள்ள சந்தனை குருவாதி இதெல்லாம் அந்த தேவர் பேர் பக்கத்தை விட்டு வேறு டீ கரண்டிலாம் சின்னையா தேவர் தான் அவர் பேரே. அத்தரத்தில் சின்னையா தேவர்னு வருது. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம இஸ்லாத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மாறினாங்களே ஒழிய உடனடியாக அவங்கள எல்லாத்தையும் மாற்றினா மறுபடியும் இந்துவாக போயிருப்பாங்க அவங்க. அதுக்காக சந்தன குருவாதிலாம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. அது இப்போ ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய சந்ததிகள் அதை விட்டுருச்சு. இந்த வேர்களை தேடியில் வந்து அவங்க பாரபட்சம் இல்லாமல் எல்லா பக்கத்துலேயும் கொண்டு வராங்க. யாரையும் வந்து அவங்க நீக்கவும் இல்லை, சேர்க்கவும் இல்லை, யாரையும் பாராட்டவும் இல்லை, யாரையும் தாக்கவும் இல்லை. அவங்க அந்த வேர்களை தேடியோட இந்த முயற்சியே வந்து ஒரு ஒற்றுமையை கொண்டு வர்றதுக்கான முழு முயற்சி தான் அது. இதை வெற்றிகரமாக செஞ்சாலே போதும்.